ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம். நான் பூனா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோவில்ல இருக்கிற ராஜா பர்னிச்சருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப்போட அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை தவிர வீடியோ மேல ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்ஸ், அப்படி இப்படின்னு எல்லா கலெக்ஷனும் ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம ராஜா ஃபர்னிச்சருக்கு வந்துருங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் வேறு எந்த ஷாப்லேயும் பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது உங்களுக்கு காண்டாக்ட் வேணும்னா நம்ம வீடியோவில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். அப்படி இன்னொரு முக்கியமான சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நம்ம சேனல் பார்த்து நீங்க வந்து பர்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதை நீங்க அவங்ககிட்ட இன்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குங்க. ஸோ அதையும் நீங்க அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க வீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம ராஜா ஃபர்னிச்சர்ஸ்ல வாங்குங்க, வாங்கிட்டு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோஃபா கலெக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சோஃபா செட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் அண்ட் ராயலான ஒரு ட்ரெண்டியான பீஸுங்க. இது பார்த்தீங்கன்னா 3+2 சீட்டர் உள்ள ஒரு சோஃபா செட்டு தான். இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை டென்சிட்டி குஷன் உள்ள ஒரு சோஃபா செட்டுங்க. ஸோ அதனால சீக்கிரமாக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்காது. அதே மாதிரி பேக் ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸ்லையும் உங்களுக்கு அழகாக பில்லோஸ் போட்டிருக்காங்க. ஸோ உட்காரத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது டீ குட்ல செஞ்சது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல லைஃப் வரும் முக்கியமாக. ஸோ இந்த குஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோமில் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் உங்களுக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அவைலபிள் அப்படிங்கிறதுனால இப்போ ஹாஃப் ஒயிட் உங்களுக்கு வேணாம், அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா டார்க் கலராகவோ லைட் கலராகவோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த உட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு க்ளோஸி லுக் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் சோஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிச் அண்ட் ராயலான ஒரு பீஸுங்க. ஸோ இப்போ ட்ரெண்டியாக இருக்கிறது இந்த மாதிரி டைப் தான். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபேப்ரிக் சோஃபாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உடன் சோஃபாவில் பார்த்தீங்கன்னா உட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அது அப்படி பார்க்கும் போது இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஹோகனி உட்டில் செஞ்ச ஒரு சோஃபாங்க. ஸோ மஹோகனி உட் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் உட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கார்னர் சோஃபா டைப்பில் இருக்கும், 3+2 சீட்டரோடது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபாவில் உங்களுக்கு அந்த கார்னரில் இருக்கிற டேபிள் வந்து ஒரு மாதிரி ட்ரையங்கிள் டைப்பில் இருக்கும், பட் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்குவேர் டைப்பில் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா ஸ்குவேர் ஷேப்பில் இருக்கனால உங்கள் ஹாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம சீட்டிங்ஸை மாற்றி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இது 20 இயர்ஸ் கேரண்டியும் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஹேசல் ஃப்ரீ அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சோஃபா.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான கிரே கலர் சோஃபா. இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் சோஃபா தாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல விளைஞ்ச மரத்தில் பண்ண ஒரு சோஃபா. ஸோ இதுக்கு நல்ல ஒரு லைஃப் இருக்குது. அதே மாதிரி நல்ல இந்த சோஃபாக்கு சூப்பரான ஒரு டென்சிட்டி கொடுத்து பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து இது விளைஞ்ச மரமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஹேண்டில் அந்த சைட்லெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் அப்ளே காட்டுறேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரெயின்ஸ் இருக்கும், ஒரு டிசைன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு சர்க்கிளில் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா விளைஞ்ச மரம் அர்த்தம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதை ஆர்டிஃபிஷியலாக கூட க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ வுட்டு பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும், அது ஒரிஜினலாக அல்ல ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி விளைஞ்ச மரத்தில் பண்ணினா உங்களுக்கு நல்ல லைஃப் வர ஒரு சோஃபாவாக இருக்கும். ஸோ இந்த சோஃபாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000 50,000 வரைக்கும் செய்யலாம். பட் மரத்தோட குவாலிட்டி பொறுத்து அது மாறுபடும். ஸோ இதில் உங்களுக்கு கிரெயின்ஸ் நல்லா தெரியுது பாருங்களேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் உட்டில் பண்ண ஒரு சோஃபா அப்படிங்கிறனால நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும் இந்த சோஃபா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு வால்நட் கலரில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோஃபா பார்க்குறீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹாலோட வால் என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த சோஃபாவை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணது தான் இந்த சோஃபாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைடென்சிட்டி உள்ள ஒரு குஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதிலே உங்களுக்கு கலர்ஸும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபினிஷிங் இருக்கும் இல்லையா, ஒரு நல்ல கிளாஸி லுக்கில் இருக்கும்ல, அது மாதிரி கூட பண்ணித்தராங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி பார்த்த சோஃபாக்கும் இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸி லுக்கில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இந்த குஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்மேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இந்த குஷன் எடுத்து அடுத்த சோஃபா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க இந்த சோஃபாலெலாம் பார்த்தீங்கன்னா இவங்க குஷன்ஸ் போட கிடையாது. ஜஸ்ட் நம்ம பார்க்கட்டும் எப்படி இருக்குது உட் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஓப்பனில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஒரு சோஃபா செட்ஸ் தான். இது ஆக்சுவலாக எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி உட்டு எப்படி பாலிஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா நம்ம கையோட பேக் சைடில் இப்படி டச் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஸ்மூத்தாக சில்கியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த சோஃபாவும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சோஃபா செட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லோரும் வீட்டில் இருக்கிற ஒரு சோஃபா செட் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குஷன்ஸ்லாம் ரொம்ப திக்காவும் இருக்காது, ரொம்ப ஸ்லீக்காவும் இருக்காது, நார்மல் சைஸ்ல இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்ததும் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுல ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு சோஃபாஸ் தான். சோ அகைன் இந்த சோஃபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜட் மாடல் சோஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சைட்ல உங்களுக்கு அந்த ஹேண்டில் பக்கம் பாத்தீங்கன்னா ஜட் மாடல்ல அந்த உடன் இது இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல அப்புறம் ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ற எல்லாருமே இந்த டைப் ஆஃப் சோஃபா யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் இருக்கு இல்லையா, அதனால. அகே நம்ம இந்த சோஃபாக்கு வந்தோம் அப்படின்னா இது ரெகுலர் மாடலுங்க, ட்ரெடிஷ்னல் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல லைஃப் தரும், நல்ல கிளாஸி லுக்கில் இருக்கிற ஒரு ஒரு டைப் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அந்த குவாலிட்டி ஆஃப் உட்டுக்கும் அந்த யூசேஜ் ஆஃப் உட்டுக்கும் தகுந்த மாதிரி, அந்த ஒர்க்மேன்ஷிப் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ சோஃபாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15,000 வாங்கலாம், அல்லதுனா உங்களுக்கு 50,000 வாங்கலாம், இல்லை 100,000 வாங்கலாம். ஸோ அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் உட்டில் அதில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எலிஃபென்ட் டைப் ஒரு ஹாத்தி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபென்ட் டைப்பில், அந்த எலிஃபென்ட்டோட கும்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த டைப்பில் இருக்கிறதுனால இது ஹாத்தி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க, எலிஃபென்ட் டைப்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஒரு சோஃபா அப்படின்னு சொல்லலாம். சாலிட் உள்ள செஞ்சது, இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா ஹைட்டாக இருக்கும் பேக்கில் ரெஸ்ட் பண்ணுறது. ஸோ சாஞ்சு நீங்கள் உட்காரும் போது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நல்ல சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்ட் லெவலில் இருக்கிற ஒரு சோஃபா சாலிட் உள்ள செஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரெகுலர் டைப் சோஃபாங்க. நீங்கள் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சோஃபா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் வைஸும் இது ரொம்ப கம்மி, அதே பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கேரி அடுத்து இதுக்கு கேரி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இது வேண்டான்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு புதுசு அடுத்தது புதுசு வாங்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹை காஸ்ட்டு போடும்போது கண்டிப்பாக அதை டிஸ்போஸ் பண்ண நம்மளுக்கு மனசு வராது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற ஒரு சோஃபா தான், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திவான்ஸுங்க. திவான்ஸை பொறுத்த வரைக்கும் 15,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கூட் திவான்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் உங்களுக்கு ஒரு சைடில் இருக்கும், உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடில், அதாவது ரைட்டில் இருக்குது லெஃப்ட்டில் வேணும், லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டில் வேணும்னு உங்கள் ஹாலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேப்ரிக் கூட உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் 15,000 தாங்க வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படினால உங்களுக்கு வச்சு தருவாங்க, அதுக்கு தனியாக நம்ம பே பண்ண வேண்டி வரும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இல்லாத ஒரு திவான்ஸ் தான். பட் ரொம்ப பார்க்க ராயலாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் திவான்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்பாஸ்ட்ரி சோஃபாஸ் எடுத்துங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸுரி லெவலில் இருக்கிற சோஃபாஸ் தான்.
ஸோ இந்த டைப் ஆஃப் சோஃபாஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா நியர்லி உங்களுக்கு 40,000 செய்ய முடியும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜா ஃபர்னிச்சரில் ரொம்ப குவாலிட்டியாக உங்களுக்கு மலேசியன் சால் போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும், சீக்கிரம் சாக் ஆகாது ஆக்சுவலி. ஆனால் நீ வேற ஏதாவது ஷாப்ஸில் நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பைன் இருக்கு இல்லையா, அது வச்சு கொடுக்குறாங்க, பைன் வுட் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஆயிரும், சீக்கிரமாக இந்த ஒரு மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்குது இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு சாக் ஆகி சீக்கிரமாக அது டேமேஜ் ஆயிடும். ஸோ அந்த குவாலிட்டி செக் பண்ணி நம்ம வாங்குறது சோஃபாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அப்போ தான் உங்களுக்கு லைஃப் வரும். ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் வாங்கிடுறோம், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ரெக்ரான் டைப் ஆஃப் சோஃபா தாங்க பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா பெருசாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால்னா இந்த ஒரு சோஃபா போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மெஜஸ்டிக் லுக் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பல்கியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் சோஃபா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஏன்னா சீட்டிங்ஸ் பெருசாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் நம்ம பார்க்குறது 4 square மாடலில் இருக்கிற சோஃபா செட் தாங்க இப்போ பார்க்குறீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள் இல்லைன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பீப்பிள் இவங்களுக்குலாம் வாங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 35,000 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டான ஒரு சோஃபா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்வி மாடல் சோஃபா செட்ஸுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் மாற்றி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலி இதில் நிறைய ப்ரீமியம் கலர்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோஃபா செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் கேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ட்ரெண்டி மாடல் சோஃபா செட்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சோஃபா செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 35,000 ஸ்டார்ட் ஆகி 35, 40, 45 இந்த ரேஞ்சஸில் இருக்க சோஃபா செட்ஸுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் வுட்டில் செஞ்ச ஒரு சோஃபா செட்ஸ் தான். ரப்பர் வுட்டில் செஞ்சாலும் இது வந்து கஸ்டமைசேஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மரூன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, மரூன் கலர் உங்களுக்கு மஹாகனி வுட்டில் செஞ்சது. அதுக்கு ஆப்போசிட் இந்த ஹாஃப் ஒயிட் பார்த்தீங்கன்னா ரப்பர் வுட்டில் செஞ்சது. ஆனால் பார்க்கறதுக்கு டிப்பிக்கலாக ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு சோஃபாக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இந்த சோஃபாட் நேம் பார்த்தீங்கன்னா ஷேர் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹேண்டில் பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால. அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்போட டிசைனில் இருக்கு பாருங்க ஹேண்டில், அதனால வேர்ல்டு கப் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோஃபாவில் நல்ல டாலான பர்சன் உட்காந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பத்தக் மாடல்னு சொல்கிறாங்க. பத்தக்னா டக், அதாவது அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சக்ரா மாடல். ஆக்சுவலாக இந்த சோஃபா ஹேண்டில் என்ன டிசைன் என்ன கார்விங்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து அந்த சோஃபாவுக்கு நேம் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபேப்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெல்வெட்டில் போட்டிருக்காங்க, நல்லா சாஃப்ட் நேச்சர்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லோரும் வாங்குகிற ஒரு மாடல் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் மாடல் பார்க்குறோம். சைடில் ஹேண்டில் பாருங்கள் பீகாக் இருக்கு, அதே மாதிரி நம்ம பேக்கில் ரெஸ்ட் பண்ணுவோம்ல அதுக்கு மேலே கூட பாருங்கள் பீகாக் இருக்கு, அதான் நான் காமிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீகாக் மாடல் ஆஃப் சோஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இது ஃபிஷ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேண்டில் பாருங்கள் ஃபிஷ் டால்விங் இருக்குல்ல, அதனால அதேமாதிரி பேக் ரெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷஸ் இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்டு மாடல் அப்படிங்கிற, லட்டு மீன்ஸ் உங்களுக்கு வந்து பம்பரம் இருக்குல்ல அந்த மாடலில் குட்டி குட்டி பம்பரம் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதனால லட்டு மாடல் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் டைப் ஆஃப் சோஃபாங்க, செம்ம சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் நல்ல ஃபுல் உட்டனில் அட்டகாசமான ஒரு சோஃபா. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் இருக்குது, 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் இன்கேஸ் இது எடுக்கிறதா இருந்தால். இன்னொரு அடிஷ்னல் ஆஃபர் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நான் வீடியோ பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறத எங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ சொன்னால் சொல்லிகிட்டே போகலாங்க, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் டேரெக்டாக ஒரு தடவை ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வாங்குறீங்களோ இல்லையோ வந்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கணுங்கிற ஐடியாவே வந்துடும். அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, செம்ம குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குவாலிட்டி 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 அதுதான் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சோஃபா செட்ஸ் தான் பார்த்தோம். இனி அடுத்த வீடியோவில் வேறு எல்லா ஃபர்னிச்சர் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு ப்ரீமியமான சோஃபா செட் பார்க்க போகிறோம், அதாங்க இது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக சீஃபுட்டில் செஞ்ச ஒரு சோஃபா செட்டுங்க, அட்டகாசமாக இருக்குது. ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் அப்படிங்கிறனால நல்ல மெஜஸ்டிக் லுக் கொடுக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஹவுஸ் பர்பஸை விட இந்த ஹோட்டல் பர்பஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் பார்க்குறது உடனில் இருக்கிற ஒரு க்ராக்கரி யூனிட் தான் பார்க்குறீங்க, செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் டைனிங் ஹாலில் அழகாக உங்களுக்கு டெக்கரேட் பண்ணோன்னா இந்த மாதிரி க்ராக்கரி இருக்குன்னா சூப்பராக இருக்கும்.
அடுத்தது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச உடன் ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இது இண்டோர் ஸ்விங்கு, ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப் ஸ்விங்கு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக டீக்கில் செஞ்ச ஒரு ஸ்விங்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது சேஃப்டி லாக்கர்ஸ் தாங்க பார்க்குறீங்க. நல்ல நம்பர் சிஸ்டம் இருக்குது, சேஃப்டி லாக்கர்ஸ் தான் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு கார்னர் சோஃபா, நல்ல பெரிய ஒரு சோஃபா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் உட்காரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நேரடி பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 பேர் வரைக்கும் இதில் உட்காரலாம். அவ்வளோ பெரிய சோஃபா, உங்கள் ஹால் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்க்குற இந்த ஃபர்னிச்சர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் காம்பேக்ட் ஹாலாக இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப அழகாக அவங்க டிசைன் பண்ணியே வச்சுருக்காங்க, ஃபுல் டிசைன் பண்ணி உங்களோட ஹால் சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கும் போது உங்கள் ஹால் என்ன சைஸோ அந்த சைஸை சொல்லி இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஃபர்னிச்சரை உங்கள் ஹாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இது கார்னர் சோஃபாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டான ஒரு கார்னர் சோஃபா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது நல்ல லக்ஸூரியஸாக நல்ல வைப்ரண்ட் கலரில் இருக்க ஒரு கார்னர் சோஃபா பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஹால் நல்ல பெரிய ஹாலா இருக்கு அப்படின்னா இந்த டைப் ஆஃப் சோஃபா நீங்க யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். கலரும் பாத்தீங்கன்னா நல்ல வைப்ரன்ட் கலர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி சைஸ்ல வேணும் அப்படின்னாலும் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஹால் இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு கிச்சன் செட்டப்பை மாடுலர் கிச்சனோட நான் காட்ட போகிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே என்னோட இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ இனி பார்க்க போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஸூரியஸான ஒரு சோஃபா தான் பார்க்க போகிறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் வேணுனால வச்சிருக்காங்க, இல்லை லெதர் வச்சிருக்காங்க, இல்லை ரெக்ஸன் வச்சிருக்காங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிற மாதிரி ஒரு சோஃபாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு ஹோட்டல் இதுல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐ எம் டேம் ஷுர் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க எந்த சோஃபா செலக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு வீடியோ எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒன்று ஒன்று பார்க்கும்போது இதை விட இது நல்லா இருக்கே, இதை விட இது நல்லா இருக்கேன்னு பார்க்க தோணுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சோஃபா சூப்பராக நிறைய இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்க்கும்போது இது நல்லா இருக்குது, அது பார்க்கும்போது அது நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ராஜா ஃபர்னிச்சர்ஸ் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் குவாலிட்டி. குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 100% அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நியர்லி இவங்க 50-60 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் லீடிங் ஷாப்பில் இவங்களும் ஒருத்தங்களாக இருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு குவாலிட்டியான ஃபர்னிச்சரில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இவங்களால கொடுக்க முடியுது. ஸோ ஃபைனலி நானே உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பேன், நீங்கள் ராஜா ஃபர்னிச்சரில் எடுத்த எந்த ஃபர்னிச்சராக இருந்தாலும் தி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் நான் இதில் காமிச்சிருப்பேன். இன்னும் நிறைய இருக்குங்க காட்டுறதுக்கு. நான் இந்த தடவை சோஃபா மட்டும்தான் காமிச்சிருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் நம்ம மிச்ச ஃபர்னிச்சர்லாம் பார்ப்போம். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். Thanks for watching. See you next video. Bye-bye.